அரசு மருத்துவர்களுக்கு முதலாவது பதவி உயர்வு வழங்குவதற்கு முன்னதாக ஊரகப் பகுதிகளில் சேவையாற்றுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற பதினோராவது மருத்துவ ஆசிரியர்கள் தின விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் உள்ள அறுபது சதவீத மக்கள் கிராமப்புறங்களில் வசிப்பதால் இளம் மருத்துவர்கள் ஊரகப் பகுதிகளில் மூன்று முதல் ஐந்தாண்டுகள் வரை சேவை செய்வது அவசியம் என்று வலியுறுத்தினாா் மருத்துவர்கள் ஆர்வத்துடன் நாட்டுக்காக சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தன்னலமற்ற பணியாற்றும் போது உண்மையான மகிழ்ச்சியை மருத்துவர்கள் பெற முடியும் என்று அவர் கூறினார் சிறந்த சுகாதார கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை கொரோனா தொற்று உணர்த்தியிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினாா் மருத்துவ படிப்பும் சிகிச்சையும் சாதாரண மக்களுக்கு கிடைக்கும் வகையில் மலிவாக இருக்க வேண்டும் என்றும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக பிரபல இதய நோய் நிபுணர் மற்றும் பொது சுகாதார அமைப்பின் தலைவரான ஸ்ரீநாத் ரெட்டிக்கும் தேவி ஷெட்டி உள்ளிட்ட பலருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வழங்கி கௌரவித்தார்